أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் கிளையாளர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் இந்த தத்கிரா பயானிலே அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகிய சுன்னத்துக்களும் நவீன அறிவியலும் என்கின்ற தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு அழகிய முன்மாதிரி என்று போற்றக்கூடிய சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அவனுடைய முஹம்மத் அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கின்றவர்களுக்கு யார் அதை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரான வழியையும் இவ்வுலகம் மட்டுமல்ல மறு உலகத்திற்கும் வெற்றியை கொடுக்கின்றான். வாழ்வியல் கலையை கற்றுக் கொடுக்க வந்த அன்னலம் பெருமானார் நம்ம வாழ்க்கையில பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா என்று குறிப்பிடுகின்றார். த பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அன்று சொன்னார்கள், 1400 வருடங்களுக்கு முன்பு சொன்னார்கள். அந்த அறிவுரை, அந்த உபதேசம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, கியாமத்து வரையிலும் கூட நின்று நிலை பெறுகிறது. மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள். அறிவியல் உலகம் அதை வியந்து பார்க்குகிறது. பெருமானாருடைய அந்த வார்த்தைகள் இன்றும் மதிப்பளிக்கப்படுகிறது. உலகில எந்த தலைவருக்கும், எந்த ஒரு சயின்டிஸ்டுக்கும், எந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானிக்கும் அந்த அந்த சிறப்பு கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினால் நம்ம வாழ்க்கை வெற்றி. மறு உலகத்தில் ஒரு முஃமினுக்கு மறு உலகத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்திலும் வெற்றி என்பதற்கு பெருமானாருடைய வாழ்க்கை மட்டுமே நமக்கு ஒரு வழிகாட்டி. அந்த பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற தவறினால் பாரதூரமான இழப்புகளும் அழிவுகளும் நேரிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும். அதுக்கு நான் உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். அருமையானவர்களே, ஒரு சின்ன அடிப்படையை நம்ம இந்த அறிவியலை பத்தி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன அடிப்படையை நம்ம பாது புரியணும். என்னன்னு சொன்னா, ஒரு முஃமின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. அந்த கொட்டி கிடக்கக்கூடிய அறிவியல்
உண்மைகளை, இன்று மெய்ப்பிக்கப்பட்ட அந்த உண்மைகளை ஒரு முஃமின் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அறிவியல் உண்மைப்படுத்தியதால் பெருமானார் சொன்னது உண்மை என்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மை வெளிப்பட்டாலும், இந்த உலகத்தில் வெளிப்பட்டாலும், வெளிப்படாவிட்டாலும், பெருமானாருடைய மீது இருக்கக்கூடிய அன்பும் பாசமும், அவர்களை பின்பற்றி நாம் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஈமான் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஒளியில் தான் நாம் பார்க்கணும். பெரும்பாலும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் எப்படி பாக்குறாங்கன்னா, விஞ்ஞானத்தை பார்த்து இதுல அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, குரானை மெய்ப்பிக்கிறோம். விஞ்ஞானத்தின் பின்னால் ஒளியில் சென்று நீங்கள் தீன் இஸ்லாத்தை வஹியை நீங்கள் எடை போடுவதை விட்டுவிட்டு வஹியின் மூலமாக விஞ்ஞானத்தை பாருங்கள், அறிவியலை பாருங்கள். இதுதான் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அறிவியல் சான்றுகள் கொட்டி கிடக்கின்றன. உண்மையில சொல்ல போனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹமத்தாக அல்லாஹ் அருளப்பட்ட நபி. அந்த நபி 1400 ஆண்டுகளாக நமக்கு பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் அன்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று பெரிய பெரிய உயிர்களை காப்பாற்றக்கூடிய, பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற, பேரழிவுகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய அட்வைஸாக இருக்கு. நமக்கு பெருமானார் இந்த உலகை விட்டு மறைந்திருந்தாலும் நமக்கு இந்த அறிவியல் ரீதியாகவே நமக்கு உபயோகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதன் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் முற்றிலும் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க, பூமியை பத்தி பேசியிருக்கிறாங்க, நேச்சர் இயற்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க, பிரபஞ்சத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க, நேரத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள், தாயினுடைய கருவில் உள்ள ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் பேசியிருக்கிறார்கள், அந்த சிசுவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாய் மாறில் இருக்கக்கூடிய தாய்ப்பாலை பற்றி பேசியிருக்கிறார்கள். பெருமானார் சைக்காலஜி பற்றி பேசியிருக்கிறார்கள், அனாட்டமி பேசியிருக்கிறார்கள், பயாலஜி பேசியிருக்கிறார்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லா விஷயத்தை பற்றியும் பெருமானாருடைய ஹதீஸ்களிலே நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. அந்த சொன்ன வார்த்தைகள், அறிவுரைகள் இன்று மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை பற்றிலாம், அவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி எல்லாம் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேச போறது இல்லை. இன்னைக்கு உங்களோட நான் பேச எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் மிகவும் சிம்பிளான, நம்முடைய வாழ்க்கையில நாம் தவற விடுகின்ற, நாம் பின்பற்ற தவறுகின்ற, அசட்டையாக இருக்கின்ற சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி, அதை நாம் பின்பற்றினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், அதை பின்பற்றாமல் விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் ஏற்படும் என்கிறத பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேச போறேன். ஆம், லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசன, பெருமானாரிடத்தில் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. பெருமானாருடைய சொல், செயல், பெருமானாருடைய நடத்தை, அவர்களுடைய அறிவுரைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷங்கள். அதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது, அதை விட்டால் நமக்கு தீமை இருக்கிறது. சிம்பிளா முதல்ல நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், ஸ்மைல். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூர்க்க சொன்னார்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்னு ஜஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மா ரஐது அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக புன்னகைத்தவர்களை நான் இதுவரை கண்டதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. திருமதியிலே பதிவாகக்கூடிய இந்த ஹதீஸ் பாருங்க, தபஸ்ஸும், ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் பூக்கும் பொழுது அவர் சந்தோஷம் அடைவது மட்டுமல்ல, அவர் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, அத்தபஸ்ஸுமு சதகா, அத்தபஸ்ஸுமு அலா அஹீஹி சதகா, சதக்கா என்று சொன்னார்கள். சதக்கா என்றால் என்ன? மற்றவர்களுக்கு கொடுத்து ஈகை செய்வது. மகிழ்ச்சியை நீ அனுபவித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்ப கொடுப்பது. இன்னைக்கு அது விஷயமா நிறைய ஸ்டடி பண்றாங்க, ஸ்மைல், சிரிப்பது. இந்த உலகத்துல இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சு போன விஷயமும் இந்த ஸ்மைல் தான். ஒரு மனிதன் பல பிரச்சனைகள், டிப்ரெஷன், அது இதுன்னு பல பிரச்சனைகள்ல நம்ம இருக்கிறோம்.
ஆனால் சிரிக்க மறந்திருக்கிறோம். தபசும் என்கின்ற அந்த புன்னகை பூப்பதை புன்முறுவலை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா மேலை நாடுகள்ல இன்னைக்கு அதை வந்து என்ன செய்யறாங்க, சிரிங்க அடுத்தவங்களை பார்த்து புன்னகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய கேம்ப் எல்லாம் நடத்துறாங்க. காலையில பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னிசி நாக்ஸ்வில்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, டெக்சாஸ்ல இருக்க AM யூனிவர்சிட்டி, இவங்க ஒரு ஆய்வு நடத்தி அதுல வெளியிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள், ஸ்மைலிங் கேன் மேக் த பர்சன் ஃபீல் ஹாப்பியர். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முதல் படி என்னன்னு சொன்னா ஸ்மைல், புன்னகை. ஒருத்தரை பார்த்து நம்ம புன்னகை செய்வது. அதனால உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உள ரீதியான பிரச்சனைகள் களையப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சிகரமா அமையும். அதே நேரத்துல உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மத்தியிலையும் ஸ்மைல் பண்ணா உன்னுடைய ஸ்மைல் மற்றவங்களுக்கும் அது வந்து பாஸ் ஆகும். உங்க முகத்துல ஸ்மைல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய எமோஷனுடைய அவுட்புட் தான் என்னது ஸ்மைல். நீங்க ஃப்ரான் ஃபேஸ், அதாவது முகம் கிழித்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் கோபம் இருக்கிறது என்றால் என்ற அர்த்தம். அது நாளடைவில் பெரிய பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடும். இன்னொரு ஆய்வு சொல்கிறது, புன்னகை செய்வதன் மூலம் நாம மட்டும் மகிழ்ச்சி அடையில மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இட் இஸ் அ கான்டேஜியஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றோமே, இன்னைக்கு வந்து கொரோனா ஒருத்தருக்கு இன்னொருத்த பரவுது இல்ல, இது வந்து கான்டேஜியஸ் டிசீஸ். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீங்க நேர்மறையாக பார்க்கின்ற பொழுது, நீங்க சிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு ஆளை பார்த்து சிரிச்சிங்கன்னா அவர் என்ன செய்வாரு, உங்களை பார்த்து சிரிப்பார், உங்களை பார்த்து புன்னகை செய்வார். அப்போ இது ஒரு உங்களை விட்டு கடந்து மற்றவரிடத்திலும் செல்லக்கூடியதா இருக்கு. இதனாலதான் ரசூலுல்லாஹ் சதக்கா என்ற வார்த்தை சொன்னார். நீங்க கொடுக்கக்கூடிய நன்கொடைகளிலே மிகவும் இலகுவாக நீங்கள் செய்யக்கூடிய சுன்னத் என்ன, சிரிப்பு. இந்த புன்னகை இல்லாததன் காரணத்தினாலதான் குடும்பங்களே நிறைய பிரச்சனை, மற்றவங்களை நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனை. ஏன்னா நம்ம அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்டை நம்ம வந்து ஆற்ற தவறு விடுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்மைல் செய்யறதுனால நமக்கு நம்முடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, நம்முடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நீங்க ஸ்மைல் செய்கின்ற பொழுது உங்களுடைய உங்களுடைய உடலிலே எண்டோஃபைன் என்று சொல்லக்கூடிய வலிகளை மறக்கடிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் உருவாகிறது. அந்த ஹார்மோன் நீங்க வந்து ரொம்ப நேரம் ட்ரெட்மில்ல ஏறி ரன்னிங்ல ஓடுனீங்கன்னு சொன்னா அந்த ஹார்மோன் சுரக்கும். ஒரு சிரிப்பு சிரிச்சீங்கன்றா அது தன்னால சுரக்கும். அது உங்களுடைய வலிகளை ஆற்றக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை, அது சுரக்கும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. புன்னகை செய்பவர்கள் மற்றவர்களால் கவரப்படுகிறார்கள், மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்க முகத்தை சுழித்து வைத்திருந்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காது. நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வயன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாக ஒருவர் புன்னகை செய்கின்ற பொழுது அவங்க ஆய்வு செய்து சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 7 வருடங்காலங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்குத்தான் இவர்கள் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்றுவதில் தான் குளறுபடி இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு விஷயம், நின்ற நிலையில் நீங்கள் அருந்தாதீர்கள், உட்கார்ந்து குடிங்க. நின்ற நிலையில் சாப்பிடாதீர்கள், உட்கார்ந்து சாப்பிடுங்க. நஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஷ்ரப ரஜுல காயிமன், நின்று கொண்டு சாப்பிடுவது, நின்று கொண்டு குடிப்பதை அவர்கள் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஃப குல்னா யா அனஸ், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி கேக்குறாங்க, ஃபல் அக்ல், குடிக்கிறத பத்தி சொன்னீங்க, அப்ப நின்று சாப்பிடுறத பத்தி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கால தாலிக அஷர்ரு வ அக்பத், பெருமானார் நின்று கொண்டு குடிப்பதையே அவர்கள் தடுத்தார்கள் என்றால் சாப்பிடுவது அதைவிடவும் கொடியது, தீங்கானது என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொன்னதாக சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு பாக்குறோம் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னடா, நின்ற நிலையிலேயே சாப்பிடுறோம், நின்ற நிலையிலேயே குடிக்கிறோம், நடந்து கொண்டே நாம கேட்டா நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு, நமக்கு நேரம் இல்லை அப்படின்றோம். மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல நாடுகள்ல ஸ்டாண்டிங் ரூம் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஈட்டிங் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கஃபேல நின்னுக்கிட்டே சாப்பிடுவாங்க, நின்னுக்கிட்டே குடிப்பாங்க. சுன்னத்துக்கு எவ்வளவு மாற்றமான விஷயம் பாருங்க. மக்களுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த நன்மக்கள் வாழ்ந்த காலத்தில் நேரம் விசாலமா இருந்துச்சு. அவங்களுக்கும் ஆயுள் நம்மள மருதனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
அவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நாம பிளைட்ல ஏறி தாண்டு ஒரு இடத்துக்கு போயிடுறோம், அவங்க அப்படி போக முடிஞ்சதா? ஒரு ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா 6 மாசம் டிராவல் பண்ணுவோம் ஒட்டகத்துல இரவு பகலாக. இன்னைக்கு நாம ஒரு சில நேரங்களிலே ஒரு சில மணி நேரங்களில் சென்று விடுகிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லா வேலையிலையும் செய்யறதுக்கு என்னது இருக்கு? ஒரு மிஷின் இருக்கு, ஏதாவது ஒரு மிஷின் இருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் முழுவதும் குளோபலைசேஷன் ஆகியிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. எதை வேண்டாலும் சீக்கிரமாக நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மால் செய்ய கொள்ள முடியும். இந்த காலத்துல நாம சொல்றோம் நேரம் இல்லைன்னு. அன்னைக்கு பெருமானார் அவர்களுடைய காலத்தில் இது எதுவுமே இல்லை, ஆனால் நேரம் இருந்தது. மக்களோடு உட்கார்ந்து குடும்பத்தில் சந்தோஷமாக அனைவரும் சாப்பிட்டார்கள். சஹாபாக்களோடு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், ரசூலுல்லாவோடு நாங்கள் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம் என்று கூட்டம் கூட்டமாக அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்களே. எவ்வளவு விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்கிறது, யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃபிளோரிடா ஒரு ஆய்வு என்ன நடத்துறது, அந்த ஆய்வுல சொல்றாங்க, நின்று கொண்டு சாப்பிடக்கூடியவர்களுக்கு அவர்கள் உணவின் சுவையை உணவை என்ஜாய் பண்ணி அவர்கள் சாப்பிடுவதில்லை என்று சொல்ல. அதாவது அமர்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய மக்கள் நின்று கொண்டு சாப்பிடக்கூடிய மக்களை விட தி சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த திறன், அந்த திறனை இழந்து விடுகிறார்கள் நின்று கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள். காரணம், நின்று கொண்டு சாப்பிடுகின்ற பொழுது உடலில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுகிறதாம். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க அதுக்கு. அதன் காரணத்தினால் அவர்கள் சுவைக்கக்கூடிய அனுபவித்து சாப்பிடக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட, அந்த அனுபவத்தை இழந்து விடுகிறார்கள். இது அமர்ந்து சாப்பிடக்கூடிய நிம்மதியா சாப்பிடுறாங்கல்ல, அவங்களுக்கு இது மாதிரி ஏற்படுவதில்லை என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, பெருமானா சல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனித வாழ்க்கைக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மனித வாழ்க்கையை இலகுவாக்குவதற்காக, சிறப்பாக்குவதற்காக, அதுதான் உஸ்வத்துன் ஹசன மிஸ்வாக். இன்னைக்கு அழிந்து கொண்டு வரக்கூடிய சுன்னத்துல அதுவும் ஒரு சுன்னத். மிஸ்வாக் நம்மளிடத்துல அதிகமா இருக்கிறது இல்லை. லௌல அன் அஷுப்ப அல உம்மத்தில அமர்த்துவும் பிஸ்வா பித்திவாக்கி அல குல்லி சொலாத்தின், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திற்கு சிரமம் இல்லை என்று இருந்திருந்தால் அவர்களை ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் மிஸ்வாக் குச்சியை வைத்து மிஸ்வாக் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் உது செய்வதன் மூலமாக நமக்கு சுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மிஸ்வாக் செய்வதன் மூலமாக நம்முடைய டென்டல் ஹைஜின், நம்முடைய வாய் சுத்தத்தை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறது சகோதரர்களே. நாம தான் அதை பின்பற்றுவதில் தவறுகிறோம். தற்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருமே டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் யூஸ் பண்றோம், அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஆனாலும் கூட நமக்கென்று என்ன செய்யணும், ஒரு மிஸ்வாக் குச்சி நம்ம எப்பவும் வச்சிருக்கணும். ஒவ்வொரு மிஸ்வாக் குச்சி என்ன, அதுல அலாதியான நன்மைகள் இருக்கிறது என்று அறிவியல் நமக்கு புடம்போட்டு காட்டுகிறது. காரணம், அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஜிஞ்சிவல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈர்களில் இருக்கக்கூடிய ப்ளீடிங் ஆகும், ஈர்கள்ல ரத்தம் கசியும், அந்த ரத்தம் கசிதல் இந்த மிஸ்வாக் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருவதில்லையா? டூத்பேஸ்ட கம்பேர் பண்ணும் பொழுது டென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா பல்களில் இடைகளிலே புகுந்து கொண்டு டென்டல் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வருவதில்லை. ஜிஞ்சிட்டிஸ், ஜிஞ்சிவைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஈறுகளுடைய நோய்கள் வருவதில்லை. டென்டல் கேரிஸ் சொல்லக்கூடிய அந்த சொத்தை பற்கள் நோய்கள் வருவதில்லை. மிஸ்வாக் குச்சியில பாத்தீங்கன்னா BITC என்று சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் காம்பவுண்ட், ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட் இருக்கிறதா, அது நிறைய செடிகள்ல இருப்பதில்லை. மிஸ்வாக்கிலே அந்த குச்சியில அந்த செடியில மரத்தில இருக்கிறது என்று இன்றைய நவீன அறிவியல் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்ம எப்ப உமிழ் நீரை கலந்து அதை சவைச்சு நம்ம யூஸ் பண்றோமோ அப்பொழுது த மேக்சிமம் லெவல் ஆஃப் பாக்டீரியா ரிமூவ் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே காலையில் நாம பிரஷ், காலையில் நைட்ல பிரஷ் பண்ணக்கூடிய வழக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம ஒரு குச்சியை, மிஸ்வாக் குச்சியை யூஸ் பண்ணி நாம் அதை சுண்ணத்தை பேணுபவர்களாகவும் இருக்கிறோம், நம்முடைய டென்டல் நம்முடைய பற்களை சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கமாக படுப்பதை ஆதரித்தார்கள், வலது பக்கமாக படுக்க சொன்னாங்க. மன் அராத ஐயனாம அன் அலா பிராஷிஹி பனாம அலா யமீனிஹி, யார் நீங்க படுக்கைக்கு சொல்லுகின்றீர்களோ படுக்க விரும்புறீங்கன்னு சொன்னா வலது பக்கமாக ஒரு கழித்து படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குப்புறப்படுப்பதை பெருமானார் அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ் அதை வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். ஸ்லீப்பிங் ஆன் ஸ்டொமக், குப்புறப்படுக்கிறது. அதுல ஏராளமான நன்மைகள் இருக்கு. சமீபத்துல 1989-90களில் மெடிக்கல் சயின்டிஸ்டுகள்லாம் வந்து இங்கிலாந்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆய்வு, திடீர்னு ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன ஆய்வுன்னு சொன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய இறந்து கொண்டிருந்தது அந்த காலத்துல. சின்ன சின்ன குழந்தைகள், 2 வயசு, 3 வயசு, 1 வயசு குழந்தைகள் நிறைய இறந்துகிட்டு இருந்து, நைட்டு படுக்க தாய்மார்கள் படுக்க போடுவாங்க, காலையில பார்த்தா இறந்து கிடக்கும் இந்த குழந்தை. இதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்க, கிரிப்ஸ் டெத், அதாவது சடன் டெத் சிண்ட்ரோம், எஸ்டிஎஸ் சடன் டெத் சிண்ட்ரோம். அப்படியே இறந்து போயிருது, காரணம் தெரியல. அவங்க பேர் வைக்க தெரிந்தவர்களுக்கு காரணம் தெரியவில்லை. இது குறித்து பல ரிசர்ச் செய்யக்கூடிய, ஸ்டடி பண்ணுவதற்காக சில ரிசர்ச்சர்களை அனுப்பி வைக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிகளுக்கு. இவங்க போய் நேரம் அங்க வீட்டுல, அங்க வீட்டுடைய சீதோஷ நிலை டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இந்த குழந்தை படுத்த அந்த கட்டில்களை பாக்குறாங்க, காற்றோட்டம் இருக்கிறதான்னு பாக்குறாங்க, இப்படி விளக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து விட்டு அவர் அவர்கள் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேகரித்து வைத்து கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னவென்று சொன்னால், இதிலே முக்காவாசி பேர் இந்த தாய்மார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை இரவு தூங்கும் போது குப்புறப்படுக்க வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், நீங்க குப்புறப்படுக்காதீங்க அப்படின்னு. குப்புறப்படுப்பதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படி அன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் சொன்னா யாருக்கு புரிஞ்சிருக்கும்? அல்லாஹ் இதை விரும்பவில்லை என்று சொன்னார்கள், அந்த மக்களும் அதை பின்பற்றினார்கள். இன்னைக்கு அந்த இங்கிலாந்துல கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் கழித்து 1996களில் மறுபடியும் ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். அந்த ஆய்வில் பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், 60% இந்த சடன் டெத் சிண்ட்ரோம் என்பது இல்லாமலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆய்வு முதல்ல இந்த ஆய்வு தெரிந்த உடனே இந்த இங்கிலாந்து ஃபுல்லா என்ன செஞ்சாங்க, கேம்பெயின் நடத்துறாங்க, இங்கிலாந்து ஃபுல்லா பரப்புரை நடத்துகிறார்கள், விழிப்புணர்வு கொடுக்கிறார்கள். தாய்மார்களே, பெற்றோர்களே, டு நாட் புட் யுவர் சில்ட்ரன் டு ஸ்லீப் ஆன் தியர் ஸ்டொமக், நீங்க பிள்ளைகளை குப்புறப்படுக்க வைக்காதீங்கன்னு சொல்லி அந்த நாடு முழுவதும் பிரச்சாரங்கள் தீப்பொறியாக கிளம்புகிறது. அதனுடைய வெளிப்பாடு ஒரு 6 வருடங்களிலே இந்த சிண்ட்ரோம் 60% கீழே இறங்கி இருக்கிறது ஆய்விலே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று நமக்கு சொல்லி தந்த விஷயம், 1400 ஆண்டுகளாக நாம் இன்று அதை நம் அந்த பலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, உப்புறப்படுப்பதனால் மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படுகிறது. த ஸ்பைனல் டிசீஸ், முதுகந்தண்டு இருக்கு இல்லையா, முதுகந்தண்டில் ஏற்படக்கூடிய நோய் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா, நம்ம உடம்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே இந்த ஆர்கன்ஸ், உறுப்புகள் எல்லாமே இலகுவான, ரொம்ப சாஃப்டான இன்டெஸ்டின், அதாவது நம்முடைய குடலாக இருக்கட்டும், நம்முடைய ஹார்ட்டா இருக்கட்டும், நம்முடைய நுரையீரலா இருக்கட்டும், நம்முடைய லங்ஸா இருக்கட்டும், எல்லாமே சாஃப்ட் ஆர்கன்ஸ். முதுகந்தண்டு என்பது முதுகு எலும்பு, முதுகுத்தண்டு எலும்பு இருக்கிறது, அது ரொம்ப கனமான எலும்பு. அந்த எலும்பு நாம் குப்புறப்படுக்கின்ற பொழுது அந்த முதுகந்தண்டு எலும்பு சைடாக, டவுன்வேர்ட்ஸாக, கீழ்ப்புறமாக அழுத்தப்படுகிறது. இதன் காரணமாக அந்த நிலை ஏற்படுகிறது. அந்த நிலைக்கு ஒன்று சொல்றாங்க, லம்பர் கர்வேச்சர் ஆஃப் தி ஸ்பைன் அப்படிங்கிறாங்க. அப்படி வளைந்து படுப்பதனால் நோய் ஏற்படுகிறது, முதுகந்தண்டு நோய்கள் ஏற்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு அறிவுரையும் நம்முடைய காலகாலத்துக்கும் நாம் எடுத்து பேணப்பட வேண்டிய விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஃபாஸ்டிங் பண்ண சொன்னாங்க நம்மள, மண்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ், வியாழக்கிழமைகளில் திங்கக்கிழமைகளில் நோன்பு வையுங்கள்னு சொன்னாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸூமு இஸ்னைன் வல் கமீஸ், நோன்பு நோற்றார்கள் எப்போ, மண்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ். இதுக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன்னைக்கு சொல்றோம். மேலை நாட்டு மருத்துவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட டெய்லி நம்மளுடைய சாப்பாடு சைக்கிள் இருக்கு இல்லையா, வளமையா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு இடையில ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் இடைவிட்டு பிறகு நம்முடைய அதே சைக்கிளை பின்தொடர்ந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடல் உறுப்புகள் சீராகிறது, நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது.
நமக்கு குறிப்பா வெயிட் லாஸ் ஏற்படுகிறது, உடல் பருமன் குறைகிறது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு பாருங்க, நீரிழிவு நோய், அந்த நோய் சீராகிறது. அல்சைமர், பார்க்கின்சன் அப்படின்லாம் நோய் சொல்றாங்க இல்லையா, நரம்பு மண்டலத்தை அழிக்கக்கூடிய நோய், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய். இந்த நோய்களுடைய பாதிப்புகள் நிறைய குறைகிறது என்பதாக இன்று மேலை நாட்டு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அறிவுரையும் இன்றளவும் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அறிவியல் உலகம் அதனால் தான் பெருமானாரை வியந்து பார்க்கிறது. இன்னைக்கு நீங்க தூங்க போகும் பொழுது நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்ற சூழல் சொன்னாங்க. தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க. லைட், இந்த லைட் ஆஃப் பண்ணாம இருக்கிறதுனால நம்முடைய உடலில் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ரொம்ப மோசமானதாக ஆகிறது. அதன் காரணமாக நம்முடைய உடலில் ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகரிக்கிறது என்று சொன்னார்கள் இன்றைய விஞ்ஞானிகள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போக சொன்னாங்க. சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பாதி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு சயின்டிஸ்ட் அதை தான் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் இதுல இருந்து தப்புறவன் யாரு இருக்கிறா சொல்லுங்க? எங்க பார்த்தாலும் வைரஸ், வைரஸ் தான் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு தடவைக்கு 5 முறை ஒளி செய்வதன் காரணத்தினால் நமக்கு இந்த பாக்டீரியா, எங்க எங்கெல்லாம் பாக்டீரியா படியுமோ அங்கெல்லாம் பெருமானார் கழுவச் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு நீர் செலுத்துவது, கைகளை கழுவுவது, இடுக்குகளை கழுவ சொல்லியிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எல்லாம் நம்மிடத்துல ஒரு நாளைக்கு எந்த பாக்டீரியாவும் படிந்து விடக் கூடாது என்பதற்காக நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இபாதத்தாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பாருங்க, நமக்கு ஒரு ஈமானிய இஸ்லாமிய முஃமினுக்கு 2 விதமான உலக பயனும் கிடைக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நற்கூலியும் கிடைக்கிறது. அது போல எந்த ஒரு ஆளா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாவுக்காவது நம்ம குளிச்சிருவோம், அப்படித்தானே? ஜும்மாவுக்காவது குளித்து உடலை சுத்தப்படுத்தி விடுவோம். ஜும்மாவுக்கு குளிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத், வாஜிப் என்று கூட சொல்லுகின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அவ்வளவு அற்புதமானது. தேங்கி கிடக்கக்கூடிய நீரிலே நீங்க ஒண்ணுக்கு தேங்கி கிடக்கக்கூடிய நீரிலே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று பெருமானா சொன்னார்கள். தேங்கி கிடக்கக்கூடிய அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்ல பெருமானா சொல்லி காட்டுறாங்க பாருங்க, நீங்க நீர் சிறுநீர் கழிக்காதீர்கள். மனிதனுடைய சிறுநீரிலே அதிகமான ஜெம்ஸ், அதிகமான நுண்ணுயிர் கிருமிகள் இருப்பதாக இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு பரவி விடாமல், நோய் பரவக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி குளங்குட்டையில போய் ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் நமக்கு டைஃபாய்டு போன்ற போலியோ போன்ற இன்னும் காலரா போன்ற பல நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தும்மும் போது முகத்தை மூட சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மூடி இருக்கிறார்கள், துணியை வைத்து மூடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம மாஸ்க் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தான் அதுவும். முகத்தை மூடிக்கொண்டு தும்முவார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்றோம், இதை பத்தி விளக்கணும்னு அவசியம் இல்லை. கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க தூங்கும் பொழுது கைகளை எங்கு வேண்டாலும் வைத்திருக்கலாம், அதில் அசுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், காலையில் உடனே கையை கழுவி விட்டு உங்களுடைய உணவில் கை வைக்க சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அறிவுரையை எடுத்து சொன்னால், 1400 ஆண்டுகளாக பெருமானாருடைய அறிவுரைகள் இன்றும் பரவலாக சீர்தூக்கி பார்த்து பேசப்படுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்து, அரபுலகத்தில் எந்த லைப்ரரியும் கிடையாது, அரபுலகத்தில் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது, கல்வி கற்பதற்குரிய வாய்ப்புகளை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நேரடியாக கல்வியை கொடுத்தான். வஹீ என்கின்ற அந்த நேரடி கல்வியின் மூலமாக மட்டும்தான் முழு உலகத்திற்கும் ஒரு மனிதர் ஒருவரால் வழிகாட்ட முடியும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வஹீயை கொண்டு முழு உலகத்திற்கும் கல்வி என்கின்ற ஜோதியை பிரகாசமாக எரிய செய்தான். அதுதான் பெருமானார் இன்றளவும் பேசப்படக்கூடிய, அல்லது இனிமேயும் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய புகழும் சரி, அவர்களுடைய கீர்த்தியும் சரி இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் என்னுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் என்னை பின்பற்றியது போன்று என்று சொன்னார். அவர்கள் உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்று அல்லாஹு தஆலா முத்திரை கொடுக்கின்றான் என்றால்,
நீங்கள் அவர் சொல்வதை ஏற்று நடங்கள், அவர்கள் செய் அவர் தடுத்ததை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வல்ல ரஹ்மான், நாம் அனைத்து எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பெருமானாருடைய சுண்ணத்துகளை சின்ன சின்ன சுண்ணத்துகளையும் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வருகிற ரபியுல் ஆஹிர் பிறை 1 முதல் 11 வரை, அதாவது 5 முதல் 15 தேதி வரை 11 நாட்கள் அஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களின் மௌலுது மஜ்லிஸ் நமது மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.